ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பிகில் வேணி உங்களை வேணி வீடு யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்று August 21st இன்று வந்து நடிகை ராதிகா அவர்களை பிறந்தநாள். கிழக்கு சீமையிலே அவங்க நடிப்பு வந்து முத்திரை பதிச்சிருப்பாங்க. அவங்க வந்து சாவித்திரிக்கு அப்புறம் அவங்க வந்து அந்த இடத்தை அவங்க பிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். கிழக்கே போகும்முறையில் ஆரம்பித்து இன்னைக்கு வரைக்கும் ஏகப்பட்ட படங்களை ஒவ்வொன்றையும் வந்து அவங்களுடைய நடிப்பு தனி முத்திரை. அவர்களுடைய டிவி சீரியல்லையும் சரி, சித்தியிலிருந்து இன்று வரை, செல்வி அன்று பல கதாபாத்திரங்களை வந்து அவங்க ரொம்ப பரிமளிச்சிருப்பாங்க. அவங்கள வந்து பாராட்டுவதற்கு வந்து வார்த்தைகள் கிடையாது. ஜேம்ஸ் குக், இவர் வந்து பல முறை பசிபிக் ஓஷனில் பல முறை வந்து பயணம் செஞ்சுருக்காரு. அவருடைய கப்பலில் வாஸ்கோட காமா மாதிரி இவரும் இவர் வந்து ஆஸ்திரேலியாவை கண்டுபிடிச்சு, ஆஸ்திரேலியா அங்கே தான் இருந்துச்சு, ஆனால் இவங்க போய் அதை பார்த்துட்டாங்கன்னா அதனால் இவர் கண்டுபிடிச்சார், இவர் கண்டுபிடிச்சார்னு சொல்கிறாங்க. அவர் கண்டுபிடிச்சிட்டு அதை கிரேட் பிரிட்டனோட இணைச்சிட்டார். இணைத்து அதுக்கு வந்து சவுத் வேல்ஸ் அப்படி ஒரு பேரை வேறு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றா கேப்சர் பண்ணி ஏம்பாடு ஓம்பாடுன்னு ஆயிடுச்சு நமக்கெல்லாம் வந்து அவங்ககிட்ட வந்து சுதந்திரம் வாங்குவதற்கு. இந்த ஜேம்ஸ் குக் வந்து உலக பயணம் மேற்கொண்டாலும் மேற்கொண்டார். பசிபிக் ஓஷனில் இருக்கிற அத்தனை தீவுகள் அத்தனையுமே வந்து கிரேட் பிரிட்டனுக்கு கீழே கொண்டு வந்து சேர்த்தார். இல்லை, என்ன ஒரு பெரிய சிறப்புனா, கிரேட் பிரிட்டன் இருக்கிற ஏரியா ரொம்ப சின்னது, ஆனால் அது கேப்சர் பண்ண இடம் வந்து கிட்டத்தட்ட உலகம் முழுவதுமே அது கேப்சர் பண்ணிருச்சு. ஏன்னா அந்த பிரெயின் ட்ராவல் பண்ண வேண்டியது, கேப்சர் பண்ண வேண்டியது கிரேட் பிரிட்டனோட வந்து சேர்த்துட வேண்டியது. ஹவாய் தீவுகளையும் அவர் விட்டு வைக்கல. அதே மாதிரி அவர் வந்து ஷிப் கேப்டன்ஸுக்கு எப்படி போகணும் வரணும் அப்படிங்கிற வரைபடங்கள், அதனுடைய ரூட்டு எல்லாம் அத்துப்படியாக இவர் தான் உருவாக்கியிருக்காரு, ஜேம்ஸ் குக். அந்த ஜேம்ஸ் குக்குனாவே வந்து இப்போது ட்ராவல்ஸ் கூட ஜேம்ஸ் குக் நேமில் தான் இருக்குது. நாம் வந்து எங்கேயாவது உலக சுற்றுப்பயணம் போகணுன்னா அவங்க வந்து இந்த குக் அப்படிங்கிற நேமில் தான் வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்கு. இதை பாராட்டுவதா இல்லைன்னா வருத்தப்படுவதான்னு எனக்கு தெரியல. இவர் வந்து ராயல் நேவி அதுலேயும் வந்து ஹெட்டாக இருந்திருக்காரு. அப்புறம் ஆஸ்திரேலியாவை வந்து கைப்பற்றி அதில் வேறு அதுக்கு வெற்றி கொண்டாட்டம் வேறு அவருக்கு. அதில் இப்போ ஜார்விஸ் ஐலாண்டு, இது வந்து யாரும் இல்லாத தீவு. இது இருக்கிறதே வந்து ஒரு 2 ஸ்கொயர் கிலோமீட்டர் தான் அதோடைய பரப்பளவு, அது யாரும் இல்லாத தீவு. அதுவும் வந்து சவுத் பசிபிக் ஓஷனில் தான் இருக்குது, ஹவாய்க்கும் குக்கும் நடுவாக இருக்குது. லியோனார்டோ டாவின்சி அவருடைய ஓவியம் வந்து 1911 வந்து பாரிஸ்லேருந்து திருடப்பட்டு விட்டது. அது வந்து ஒரு பெரிய பரபரப்பாக பேசப்பட்டது. அது திருடி அவங்க வந்து திருப்பி மறுநாளே கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஆனால் அது திருடு போனது வந்து உலகத்தையே வந்து திரும்பி பார்க்க வைத்தது. அந்த அவருடைய ஓவியங்கள் வந்து மோனாலிசா ஓவியம், அது மிக சிறந்த ஓவியம். அது அந்த மோனாலிசாவை வந்து நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, மிக சிறந்த ஓவியம் அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அவர் வந்து ஒரு ஆண் அப்படின்னு கூட சில பேர் வந்து கிண்டல் அடிப்பாங்க. அவர் அவ்வளோ அழகான ஓவியம்ங்கிறாங்க, அது என்ன இருக்க அழகு அப்படின்லாம் நிறைய பேர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் அந்த ஓவியம் வந்து உலக புகழ்பெற்ற ஓவியம். மன்னார்குடி பரமசிவன் பிள்ளை நாதஸ்வர வித்வான், அவர் பிறந்தது வந்து இந்த August 21. சுஜித் முகர்ஜி ரைட்டர், லிவிங்ஸ்டன் வந்து தென்னிந்திய நடிகர், அவர் வந்து காமெடி கலந்து நடிப்பதில் வந்து மன்னன் அருமையாக பண்ணியிருப்பார். இப்போ கார்கி படத்தில் வந்து அவருடன் இணைந்து நடிக்கும் வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. பட் அவரோட சீனில் இல்லை, நான் ஒரே நாளில் தான் ஆக்ட் பண்ணோம். அவருடைய சீனில் வந்து நான் இல்லை. பட் அவர் சீன் முடிச்சுட்டு போனதுக்கப்புறம் அதே இதில் வந்து கண்டினியூ நான் பண்ணேன். அவர்கிட்ட பேச வேண்டும் என்று ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. பட் அவர் ஷூட் முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்டார். அது ரொம்ப அருமையான மனிதர், மரியாதையாக இருந்தார். அந்த தலைக்கணம் அதெல்லாம் எதுவும் இல்லை. விபி சந்திரசேகர், அவர் வந்து கிரிக்கெட் பேட்ஸ்மேன், அவர் பிறந்தது என்றுதார். பூமிகா, கனிகா கபூர் இவங்களும் இன்று தான் பிறந்திருக்காங்க. சனா கான் இந்தி நடிகை. இந்த கனிகா கபூர் வந்து நம்ம கனிகா நடிகை இல்லை, இவங்க வந்து கனிகா கபூர் பாடகி, நல்ல சிறந்த பாடல்கள் நிறைய பாடினாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க
அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. ஒரு தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டு அவர் அமெரிக்காவுக்கு போய் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. பிஸ்மில்லா கான் ஷெனாயில் வந்து அவர் ரொம்ப புகழ் பெற்றவர். அவர் மறைந்த தினம் என்று அவருக்கு ஒரு அஞ்சலி. மொரோக்காவில் வந்து இன்றைக்கி வந்து யூத் டே. யூத்துனாவே வந்து ஒரு சந்தோஷம், ஒரு கொண்டாட்டம் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ நீங்களும் இன்றைக்கி வந்து அந்த யூத் டே கொண்டாடுங்க. இன்று வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க. தாமஸ் குக் பற்றி சொல்லணும்னா, அவருடைய வாழ்நாள் ஃபுல்லாகவே வந்து கடல் பயணத்திலேயே தான் அவர் கழிச்சார். அது கடல் பயணத்திலேயே தான் அவர் இருந்தார். தன் வாழ்க்கையே அதுக்கு அர்ப்பணித்தார். அவர் என்ன தான் வந்து பசிபிக் ஓஷனில் இருக்கிற தீவுகளை எல்லாம் சுவாகா பண்ணிக்கிட்டால் கூட, அந்த வரைபடங்கள், அந்த ரூட்டு, அந்த அந்த கப்பல் கேப்டன்ஸுக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து கைடன்ஸு, அது எல்லாமே வந்து தாமஸ் குக் அவர் பண்ணதான். அந்த விதத்தில் வந்து அவரை நாம் மெச்சிக்கொள்ள வேண்டும். மோரோவர் அவருடைய சொந்த கப்பல்லையே தான் அவர் ஷண்டிங் அடித்தார். பசிபிக் ஓஷன்லேயே ஷண்டிங் அவர் அந்த பசிபிக் ஓஷனில் இருக்கிற இண்டு இடுக்கு ஒரு சின்ன தீவு எல்லாமே அவர் கத்துப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து தன்னுடைய வாழ்நாளை கடல்லையே கழிச்சிருக்காரு. அந்த தீவு கூட்டங்களோடைய வாழ்ந்திருக்காரு. அவர் வந்து சின்ன சின்ன தீவுகள் எதையுமே வந்து அவர் விட்டு வைக்காமல் எல்லாத்துக்கும் ஒரு பேர் வச்சு, ஆஸ்திரேலியாவுக்கு வந்து சவுத் வேல்ஸ் அப்படின்னு ஐயா பேர் வச்சுட்டாரு. சவுத் வேல்ஸில் பேர் வச்சதோடு இல்லாமல் கிரேட் பிரிட்டனோட வேற ஜாயின் பண்ணி விட்டு அப்புறம் அங்கேருந்து அவங்க ஃப்ரீடம் வாங்கிறதுக்குள்ள ஏம்பாடு ஓம்பாடுன்னு ஆயிடுச்சு. இப்போ ஆஸ்திரேலியா வந்து வளர்ச்சி மிக மிகப்பெரிய வளர்ச்சி. சவுத் வேல்ஸ்னா இருந்து இப்போ ஆஸ்திரேலியா மாறி மிகப்பெரிய வளர்ச்சி. தாமஸ் குக் அவர்கள் இந்த கடல் பயணத்தினால் மாலுமிகளுக்கு தேவையான வரைபடங்கள் இதெல்லாம் அவர் கொடுத்ததுனால அவருக்கு ஒரு சல்யூட். இப்பொழுது வந்து கடல் பயணம் போகிறவங்கெல்லாம் வந்து எந்த கண்ட்ரியும் என்னோடதுன்னு சொன்னால் உதை தான் வாங்குவாங்க. முன்னே வந்து யாருக்கும் என்ன விஷயங்கள் தெரியாது, அங்கே இருக்க ட்ரைபல்ஸ்லாம் ஆகிடுச்சு. எனக்கு என்னவோ அந்த ட்ரைபல்ஸ் பேரில் தான் ரொம்ப பாவமாக இருக்குது. அவங்க வாட்டுக்கு நிம்மதியாக அந்தந்த தீவில் இருந்தாங்க. இவங்க போய் நாங்கள் தான் அந்த தீவை கண்டுபிடிச்சோம், என்னமோ இவங்களே அந்த தீவை செஞ்ச மாதிரி இன்வென்ஷன் பண்ண மாதிரி. அது எதுக்கு நாம் சந்தோஷப்படுவது? அந்த தீவை இவர்கள் வந்து கண்டுகொண்டார்கள் அப்படிங்கிறது சந்தோஷப்படுவதா, இல்லை அவங்களே வந்து சுவாகா பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு வருத்தப்படுவதான்னு தெரியல. எப்பொழுதுமே வந்து ஒரு பயணம் மேற்கொள்ளும் பொழுது இந்த மாதிரி குறிக்கோளோடு போகிறவங்கக்கிட்ட வந்து ஜாக்கிரதை தான் இருக்கணும். ஏன்னா உலகம் வந்து இப்பொழுது அப்படி ஏமாறாது. இப்பொழுது டூரிஸ்டாக வரீங்களா வந்துட்டு போங்க, வாழை சுருட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. எவ்வளவு டிஃப்ரென்ஸ் பாருங்கள். நூறு இரநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி பயணம் செய்வதே ஒரு பெரிய விஷயம். அவங்க போய் அந்த நாட்டில் காலை வச்சதே பெரிய விஷயம். அங்கே இருக்கிற பாவப்பட்ட மனுஷங்களை அடித்து விரட்டுறது அவங்களுக்கு வந்து அது நியாயமாகப்பட்டது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் அந்த காலத்தில் கொடுமைகள் நடந்துருக்கு. இப்போ நம்ம வந்து ஃப்ளைட்டை பிடிக்கிறோம், ஒரு ஊருக்கு போகிறோம், இறங்குறோம், டூரிஸ்ட் மாதிரி பார்த்துட்டு வந்துடும். வேணி வீடுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுங்கள். கரெக்டாக நாளை சந்திக்கிறோம்.